சமையல் வாசலுக்கு வணக்கப்பா. இப்போ அம்மா கண்ட உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும், வைக்கணும், அம்மைனா என்ன, அம்மையில் வகைகள் அப்படி எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் தண்ணி ஊற்றி முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி துள்ளு மாவை இடித்து கொடுக்கணும் பாட்டி, அது எப்படி செய்யணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய வாசல் கேட்டிருந்தாங்க துள்ளு மாவு எப்படி இடிக்க தெரியாது, அப்படி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. அதுக்கு வெறும் பெரிய ஒன்றும் விஷயம் இல்லைப்பா, கொஞ்சம் மூலம் பச்சரிசி எடுத்துக்கொண்டு வந்தோம். பச்சரிசியோ பச்சரிசி குருளையோ நம்ம வாங்கிக்க வேண்டியது. அது இந்த பாருங்கள் தண்ணியில் போட்டு பார்த்தீங்களா, சும்மா ஒரு 10 நிமிஷம் போட்டால் போதுப்பா, நல்லா ஊறிடும். என்ன செய்யறது, நல்லா கழுவிட்டு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு என்ன செய்யணும், அதை தண்ணியை நல்லா வடிகட்டிடணும். அதாவது வெள்ளை துணியில் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா சரி, அது நல்லா தண்ணியை பூரா வடிகட்டிட்டு உள்ள அரிசியாக இருக்கும். அந்த பாருங்கள் அதை வந்து கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி தட்டில் கொட்டி சித்த நேரம் வீட்டுக்குள்ளேயே காத்தாடில் நம்ம வச்சிடணும்ப்பா. நல்லா காஞ்சிரும், கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த பருவத்தில் செய்யணும், மிக்சியில் போட்டு இதை வந்து நல்லா அடிக்கணும். அடித்தோம்னா பவுடர் மாறிடும். அடித்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி மிக்சியில் போட்டணும்ப்பா. நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன்காட்டி கொஞ்சமாக இல்லை, ஒரு கை அரிசி தான் போட்டு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் கோயில் கொண்டு போகும்போது அங்கனுக்குள்ளே இருக்கவங்களாம் சாமியை கும்பிட்டு செய்யணும், அங்கனுக்குள்ளே இருக்கவங்க எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்கணும்ப்பா. எல்லாருமே பயபக்தியாக வாங்கிக்குவாங்க, யாரும் வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி இதை மாவு ஆக்கி நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்படி மாவு ஆக்கிரும்ப்பா. இது பாருங்கள் நல்லா அதிரசத்துக்கு இடிக்கிற மாதிரி மாவு வந்துடும். இந்த அளவு இருந்தால் போதும் பாருங்கள், இவ்வளோதான் மாவு. இதை என்ன செய்யணும், ஒரு பாத்திரத்தில், சில்வர் பாத்திரத்தில், சுத்தமான பாத்திரத்தில், எச்சி சாமான் முழங்காத பாத்திரத்தை கோயில் கொண்டு போகிற விஷயம்ல கொட்டி என்ன செய்யணும், இது கூட ஒரு வேப்பலை, இந்த பாருங்கள் வேப்பலையே இது கூட உருவி போட்டுக்கணும். இந்த மாதிரி மாவை வந்துருப்பா. இது என்ன செய்யணும், கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். இந்த ஈரத்தோடு போடும்போது என்ன செய்யணும், கொஞ்சம் மூலம் ஏலக்காய் பவுடர் இந்த பாருங்க பொடி பண்ணி வச்சுருக்கேன், ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் இந்த பார்த்தீங்களா, ஒரு வேப்பலை உருகி இது கூட போட்டுருணுப்பா. இப்படி போட்டுறணும். அப்போ தான் அதுதான் இப்படி தான் செஞ்சு கொண்டு போய் இதுதான் சாமிக்கு உகந்தது போட்டுறணும். ஆனால் இந்த மாவை என்ன செஞ்சிருமா, அப்படி திருச்ச உடனே ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருணுப்பா கொஞ்சம் நேரம். ஏன்னா அந்த சர்க்கரை கலக்கும் போது அது செய்யணும்னா சேர்ந்து பிடிச்சிக்கும், ஈரத்துக்கு அதுக்கும் சர்க்கரை நல்லா ஒட்டிக்கும். சித்த நேரம் மாவு ஆறிடுச்சுன்னா சர்க்கரை கலக்கும் போது நல்லா அப்படியே நொறு நொறு நொறுன்னு இருக்கும், அள்ளி கையில் கொடுக்குறக்கும் நம்மளுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் இதை வந்து என்ன செய்யணும், தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுறணும். பிடிச்ச மாவை நம்ம இதை தொட்டில் கொட்டி ஆற விட்டுட்டு வரணும். இந்த மாதிரியா ஆற வச்சுருப்பா. ரொம்ப தண்ணி அதாவது ரொம்ப ஜில்லுங்கிற மாதிரி மாவு இருந்துச்சுன்னா சர்க்கரை போட்டால் ஒட்டுன்னு. இந்த மாதிரி காய வச்ச பிறகு கொஞ்சம் மிளகு, ஏலக்காய் இது கூட ஏலக்காய் பவுடராகவே திப்பி திப்பியாக ஒட்டாமல் இந்த மாதிரி ஏலக்காய் கொஞ்சமாக வாசமாக இருக்கும். அதாவது வாசனை பிடிக்கும் மாரியம்மனுக்கு அப்படிங்கிற காலந்தே நம்ம இந்த மாதிரி இது கலந்துக்கிறது. இதை கலந்துக்கிட்டு இது கூட சர்க்கரை கலந்துடணும்ப்பா, நாட்டு சர்க்கரை கலந்துருவோம் கொஞ்சமாக. ரொம்ப தித்திப்பெலாம் வேணாம்ப்பா, வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவில் நம்ம கலந்துடணும்ப்பா. இப்போ கலந்தும் போது இந்த நாட்டு சக்கரை, இந்த ஏலக்காய் தோல், இந்த வேப்பலை அள்ளி கொடுக்கும்போது ஒரு கை அள்ளும் போது ஒரு கரண்டிலே அள்ளி போட்டுக்குங்க, ஒரு சின்ன சில்வர் கரண்டி போட்டுக்குங்க, ஒரு தூக்கால் வச்சுங்க. இப்படி வேப்பலையோடு அள்ளி கொடுக்கும்போது ரொம்ப பயபக்தியாக வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு நம்ம 3 நாள் தண்ணி ஊற்றுன பிறகு கோயிலுக்கு கூட்டி போய் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நான் ஏற்கனவே வந்து ஒரு மாவிளக்கு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன்ப்பா, அந்த மாதிரி மாவிளக்கு செஞ்சு கொண்டு போகலாம். அதுக்கும் இதே மாதிரி தான், அந்த மாதிரி சர்க்கரையை போட்டு நம்ம வந்து அதை பிசற விஷயம்லாம் அதில் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி மாவிளக்கு செஞ்சு கொண்டு போகலாம். மாதிரி மாவிளக்கு செய்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகலாம். முடியாதவங்க நாட்டு பழத்தை உரித்து அதை அப்படி பிசைஞ்சு அதில் நெய் போட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சு, அந்த பிசைஞ்ச வாழைப்பழத்தை கிண்ணத்தில் வச்சு அதில் நெய் போட்டு திரி போட்டு அங்கே கோயிலில் போய் நம்ம அம்மா கண்ட குழந்தைகளையும் கூட்டி போய், குழந்தைகளையும் பெரியவங்களையும் கூட்டி போய் அவங்களுக்கு முன்னாடி அவங்க வயிற்று பகுதியில் வச்சு எடுப்பாங்க, சில தலையில் வச்சு எடுப்பாங்க. அந்த துள்ளு மாவோ அந்த மாவிளக்கோ அந்த கனி விளக்கோ செஞ்சு கொடுப்பாங்க. செஞ்சு சாமிக்கு முன்னாடி உட்கார வச்சு பூசாரி விட்டு 90 பூசை வச்ச பிறகு அதுக்கு பிறகு வெளியே வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ப்பா. இந்த மாதிரி தான் துள்ளு மாவு செய்கிறது. இதெல்லாம் செஞ்சு நீங்கள் செஞ்சு பார்த்துங்க, இது ரொம்ப ஈஸியான வளர்ந்தது, சிம்பிளான வளர்ந்து. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அம்மாவோட கோபம் குறையும், அருள் நிறைய கிடைக்கும்னு சொல்லுவாங்கப்பா. அதனால இந்த வழிமுறைகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம அபத்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நன்றி, வணக்கம்.